நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் நல்லா கேட்கணும், அதுக்கப்புறம் இப்படி பேட்டி சார்ஜும் நல்லா நிற்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து வீட்டு வரைக்கும் போகணும். அந்த மாதிரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சேர்ச் பண்ணுறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சேர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிக்கே ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இந்த மாதிரிக்கே ஃபீச்சர்லாம் இருக்கா அப்படின்னு தான் எல்லா மக்களுமே வந்து பார்க்குறாங்க. நானே முதக்கொண்டு நான் அப்படி தான் பார்த்துக்கிருந்தேன். அப்படி பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் ஒரு செம்மையாக வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சிக்கிச்சு. ஸோ நான் அதை வாங்குறேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுவீங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சுவிட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எல்இடி. இந்த எல்இடி எதுக்குன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டேட் பண்ணி கூட நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஜாலியாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 GB வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் மெமரி போட்டு யூஸ் பண்ணல, மேபி நீங்கள் யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டேட் பண்ணி நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்டூத் டிவைஸ் இல்லாத டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது மைனஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மோடு மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் இது ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் பண்ணுறதுக்குமே சாங் நெஸ்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வைக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மோடு மாற்றுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் 2 ஸ்பீக்கர் இருக்கும், இங்கிட்டும் இங்கிட்டும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு சின்ன சப்வூஃபர் இருக்கும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கனாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ORKIA, the sound of entertainment. The Bluetooth device is ready to pair. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் வரும் சவுண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு. ஸோ நீங்களுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சார்ஜ் போட்டு நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டுக்குன்னு பார்க்குறப்ப இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் டைம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. 4 மணி நேரம்ன்றது பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸில் இருக்குது. நீங்கள் ஏதாவது டிவைஸ் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுக்கலாம், அப்படிலாம் டேபு உங்கள் ஃபோன் இதில் எதுலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு நீங்கள் கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கயிறு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் எனக்குள்ளே மாட்டி வச்சுக்கலாம். மாட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு சைக்கிளில் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆன் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே புளூ கலரில் ஒரு எல்இடி லைட் வந்து இண்டிகேஷன் ஆகிட்டே இருக்கும். கனெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நான் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆன் பை ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். ஸோ காப்பிரைட் வந்துடும், அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருப்பீங்க, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபர் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சு கேட்குறப்ப நல்லா வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், எதுக்கு இது வேறு கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500-1600 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓக்கியான்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த DS-70 அப்படின்ற மாடல் வந்து கிடைக்கும். ஸோ இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா DS-70. நீங்கள் புல்டூட்டில் நீங்கள் பார்க்குறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா DS-17 தான் இருக்கும். இதில் கூட உங்களுக்கு தெரியுது பாருங்கள்,
செகண்ட் தேர்ட் ஒன்று இருக்கும் DS-70 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேமு. இதோட மால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓர்கியா DS-70 ஓகேங்களா. இதை நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கனாவே இந்த நீங்கள் ஸ்பீக்கர் வந்து பை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடங்கிடும். ஸோ ரொம்பவே நீங்கள் காசு செலவழிக்க தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500-1600 அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரே வரும். வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லைட்டாக வெயிட்டாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட சவுண்ட் குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபோனும் பேசிக்கலாம். மைக்குனால வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வேணும்னா வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வர விட்டுறாங்கள, எல்லா காலேஜுக்குமே இப்போ லீவாக தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறனால வீட்டில் ஜாலியாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கரை வாங்கி ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமா. பாய்.